இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சாண்டில்யன் அவர்களின் விஜய மகாதேவி பாகம் மூன்று அத்தியாயம் ஐம்பத்தி மூன்று சிங்ககிரி நிகழ்ச்சிகள் அடர்த்தியான காட்டிற்கு இடையே காட்டு மரங்களின் உயரத்தை மீறி செங்குத்தாக நின்ற சிகிரியா என்ற சிங்ககிரியின் அருகே வந்து படைகளுக்கு ஒரு நாள் ஓய்வு அளிக்க தீர்மானித்த விஜயபாகு சிங்ககிரியை ஏறெடுத்து நோக்கிக் கொண்டு நின்ற வண்ணம் அதன் பழைய கால சரித்திரத்தை எண்ணி பார்த்தான் அந்த நெடிய பாறையின் உச்சியில் ஒரு கோட்டையையும் கட்டிய காசியப்பனை நினைத்து இது பாவிகளுக்கே ஏற்பட்ட ஒரு பாறை என்று எண்ணியதால் சிங்களத்தின் கதியை நினைத்து பெருமூச்சும் விட்டான் அந்த மலைக்கோட்டைக்கு எதிரே நின்றது மாலை நேரமாதலால் அதன் வளவழத்த மஞ்சள் பாறைகள் கதிரவன் பொற்கரணங்களில் பிரதிபலித்ததால் பொன் தகடுகள் போல் பிரகாசித்ததையும் கதிரவன் கிரணங்கள் நேரமாக ஆக சிவப்பு நிறம் பெற்றுவிட்டதால் அந்த சிவப்பு நிற கிரணங்கள் அதே பாறைகளை குருதியை உதிர்ப்பது போன்ற பிரம்மையை ஏற்படுத்தி விட்டதையும் பார்த்து பொன்னாசைக்கும் குருதி பெருக்கத்துக்கும் நெருங்கிய சம்பந்தம் வரலாற்றில் அதிகம் இருப்பதையும் நினைத்து ஆசை மனிதனை பிசாசாக அடிக்கிறது எந்த துர்ச்செய்கைக்கும் தூண்டுகிறது என்று உள்ளூர சொல்லிக்கொண்டான் மன்னன் இப்படி சிங்ககிரி கோட்டையை பார்த்துக்கொண்டே நிற்பதையும் தீவிர சிந்தனையில் இறங்கி விட்டதையும் கண்ட ரவிதேவன் மன்னனை அணுகி மன்னவா படைகள் மேற்கொண்டு செல்லட்டுமா அல்லது இன்றிரவு இங்கேயே தங்கட்டுமா என்று வினவினான் விஜயன் அவனை திரும்பி பார்க்காமலே சிங்ககிரியை நோக்கிய வண்ணம் சொன்னான் இங்கேயே இன்றிரவு தங்கட்டும் இரவு இலைப்பாரி காலையில் புறப்படுவது நல்லது படைகளை களைப்புடன் புலஸ்திய நகரத்துக்கு அழைத்து செல்வது சரியல்ல என்று அந்த முடிவை கேட்டும் ரவிதேவன் நகரவில்லை மன்னனுடைய சன்னிதானத்திலிருந்து தாங்கள் மலை உச்சிக் கோட்டையில் தங்குகிறீர்களா என்று வினவினான் பாவத்தின் சின்னமான இந்த கோட்டையில் நான் தங்கவில்லை படைகளுடன் தங்குகிறேன் என்றான் விஜயன் அழகான கோட்டை மகாராஜா பாதுகாப்பான கோட்டையும் கூட என்று ரவிதேவன் சொன்னான் விஜயன் சிங்ககிரியிலிருந்து தனது கண்களை நீக்கி ரவிதேவனை நோக்கி திரும்பி ரவிதேவா அழகிலிருந்துதான் ஆபத்து கிளம்புகிறது இந்த சிங்ககிரியில் தங்கிய மகாராஜா காசியப்பன் தற்கொலை செய்து கொண்டான் இந்த மலைக்கோட்டையால் அவனை காக்க முடியவில்லை இதில் தங்கிய எவனையும் ஏதோ ஒரு பீடை பிடிக்கிறது என்று கூறினான் அப்படியா என்று வாயை பிளந்தான் ரவிதேவன் ஆம் ரவிதேவா இந்த சிங்கக்கோட்டை சிங்கள மன்னர்களின் குரூரத்துக்கு சான்றாக விளங்குகிறது என்று கூறிய விஜயன் இதன் கதையை கேள் என்று மேலும் சிங்ககிரியின் பழைய கதையை விளக்கலானான் ஐந்தாவது நூற்றாண்டில் ஏற்பட்ட தமிழர்கள் ஆதிக்கத்தால் புத்த சந்நியாசியாகிவிட்ட தாதுசேன மகாராஜா தனது குடிமக்களை பாதுகாக்க மீண்டும் அரியணை ஏறி தமிழர்களால் சிதைக்கப்பட்ட மருத்துவமனைகளையும் தூபாராமாக்களையும் புதுப்பித்தார் தலைநகரத்தை மறுபடியும் பழைய கலையை கொண்டு புது நகரமாக அமைத்தார் குடிமக்களுக்கு ஏராளமான உதவிகளை புரிந்தார் இந்த நற்பணிகளோடு நின்றிருந்தால் அவர் வம்சம் அழிந்திருக்காது ஆனால் இந்த நல்ல காரியங்களுடன் குரூரமான பணிகளும் கலந்துவிட்டன மகாராஜாவுக்கு காசியப்பன் மோகலானா என்ற இரு பிள்ளைகளும் ஒரு பெண்ணும் இருந்தார்கள் அந்த பெண்ணை தனது சகோதரி மகனும் சேனாதிபதியுமான மருமகனுக்கே திருமணம் செய்து கொடுத்தார் தாதுசேனன் மருமகன் சேனாதிபதி தனது மனைவியை மிக கொடுமையாக நடத்தினான் அவளை நிர்வாணமாக நிற்க வைத்து சாட்டையால் அடித்தான் மகளின் பரிதாப நிலையை பற்றி கேள்விப்பட்ட தாதுசேனன் சேனாதிபதியின் தாயை அதாவது தனது சகோதரியை நிர்வாணமாக்கி கொடுமைகள் பல இழைத்து கொன்றுவிட்டார் இதனால் வெகுண்ட மருமகன் தாதுசேனனை தீர்த்துக்கட்ட சூழ்ச்சி செய்தான் தாதுசேனனின் மூத்த புதல்வனான காசியப்பனை கிளப்பிவிட்டு புரட்சி செய்தான் காசியப்பனும் தகப்பனை பிடித்து கட்டி ஓர் அறையில் அடைத்து கற்களை வைத்து சுவர் எடுத்து பூசினான் அந்த கல்லறையில் தாதுசேனன் மாண்டான் காசியப்பன் குரூரத்தை பொறுக்காத தாதுசேனனின் இளைய மகன் மோகலானன் புரட்சி செய்யவே மக்களும் அவனோடு சேர்ந்து கொண்டார்கள் இதனால் தலைநகரிலிருந்து தப்பிய காசியப்பன் இந்த சிங்ககிரிக்கு தனது படைப்பிரிவுடன் வந்து இதை பலமான கோட்டையாக்கினான் இதை பெரிதும் அழகுபடுத்தினான் ஆனால் இளையவனான மோகலானன் சளைக்காமல் தமையனை தீர்த்துக்கட்ட படையெடுத்து வந்தான் காசியப்பன் தனக்கு தோல்வி நிச்சயம் என்பதை உணர்ந்து போர்க்களத்திலேயே தனது கழுத்தை கத்தியால் அறுத்துக்கொண்டு கொண்டு பிராணனை விட்டான் ஆகவே அந்த ஐந்தாவது நூற்றாண்டுக்கு பிறகு இந்த சிங்ககிரி பாவியின் பாறை என்று அழைக்கப்பட்டது என்று கதையை முடித்தான் இவ்வளவு குரூரமானவர்களா நமது முன்னோர்கள் என்று வியப்புடனும் துக்கத்துடனும் கேட்டான் ரவிதேவன் குரூரம் என்று சொல்ல முடியாது அந்த காலத்து சூழ்நிலையில் இது சகஜமாக கருதப்பட்டது என்றான் விஜயன் ரவிதேவன் இந்த கதையை ஓரளவு கேள்விப்பட்டிருந்தாலும் இந்த விவரம் முழுவதையும் அறியாததால் விஜயன் விவரத்தை கேட்டதும் நீண்ட நேரம் பேசாமலே நின்றான் பிறகு கேட்டான் மகாராஜா நாம் இந்த இடத்தை விட்டு போய்விட்டால் என்ன என்று ஏன் போக வேண்டும் ரவிதேவா மன்னன் சர்வ சாதாரணமாகவே கேட்டான் மன்னவா இந்த இடம் அழிவுக்கும் குரூரத்துக்கும் தற்கொலைக்கும் ஏற்பட்டது போல் தோன்றுகிறதே நாம் இது தங்க வேண்டுமா என்றான் அவன் குரலில் அச்சம் இருந்தது ஓர் இரவு தங்கினால் என்ன நேரிட்டு விடும் ரவிதேவா என்று வினவினான் விஜயபாகு நல்லது நிகழ நாளாகும் மன்னவா துன்பம் நிகழ ஓர் இரவென்ன ஒரு நிமிடம் கூட போதும் இந்த சிங்ககிரியை விட்டு நாம் போய்விடுவோம் என்று கூறினான் ரவிதேவன் தனது தளபதிகளில் அஞ்சா நெஞ்சமுள்ள படைத்தலைவன் என்று பெயர் பெற்ற ரவிதேவனே அச்சப்படுவதை பார்த்து என்ன துன்பம் நிகழ்ந்துவிடும் என்று வினவினான் விஜயன் இந்த பாவப்பாறை எதை விளைவிக்குமோ யாருக்கு தெரியும் என்றான் ரவிதேவன் சிறிது சிந்தித்த விஜயன் ரவிதேவா இந்த கோட்டையை நீ பார்த்திருக்கிறாயா என்று வினவினான் இல்லை பார்க்கிறாயா எதற்கு இதன் சரித்திரத்தை தான் நீ கேட்டாய் இதன் அமைப்பை பற்றி கேள்விப்படவில்லையே கேள்விப்பட என்ன இருக்கிறது மகாராஜா இப்பேற்பட்ட கோட்டையை தற்காப்புக்காக காசியப்பா மகாராஜா கட்டினார் அவர் பிராணனே தங்கவில்லையே இதை சொன்ன ரவிதேவன் முகத்தில் வெறுப்பு காட்டினான் போர் வீரர்களுக்கு மூட நம்பிக்கையும் அதனால் விளையும் பயமும் கூடாது தவிர ஒருவனை பிடித்த துன்பம் அடுத்தவனையும் பிடிக்கும் என்று சொல்ல முடியாது படைகள் தங்க ஏற்பாடு செய்துவிட்டு வா நாம் போய் இந்த மலையில் அற்புதங்களை கவனித்துவிட்டு வருவோம் என்று விஜயன் கூற மன்னன் பிடிவாதத்தை உணர்ந்திருந்த ரவிதேவன் படைகள் தங்கவும் ஒரு பகுதி படை உறங்கிய சமயத்தில் காவல் புரிய இன்னொரு பகுதியை ஏற்பாடு செய்யவும் சென்றான் சிங்ககிரியை தள்ளி தங்கியிருந்த படைக்கு தேவையான உத்தரவுகளை பிறப்பித்து இன்னொரு படைத்தலைவனான காலனை படைகளை கவனிக்கும்படி கூறிவிட்டு திரும்பி வந்தவனை விஜயன் நோக்கி இதோ பாறை போல் மேலுக்கு தெரியும் இந்த கோட்டைக்கு வழிகள் இரண்டும் மேற்கு பகுதியில் இருக்கின்றன இந்த வழிகளை வடக்கு வழி தெற்கு வழி என்று இங்குள்ளவர் கூறுவது ஒரு வழிக்கு இன்னொரு வழி அமைத்திருப்பதை பொறுத்ததே தவிர உண்மையில் இரண்டும் மேற்கு பகுதியில் இருக்கின்றன வாய் இப்படி என்று கூறிய விஜயன் முன்னால் வழிகாட்டி செல்ல ரவிதேவன் பின்தொடர்ந்தான் அடவியில் சிறிது தூரம் சென்று மலையடிவாரத்துக்கு வந்த விஜயன் அங்கு சிங்கத்தின் கால்களைப் போல் நிர்மாணிக்கப்பட்டிருந்த இருபடி வரிசைகளை காட்டி இதன் மூலம் ஏற வேண்டும் என்று கூறி தானே முதலில் ஏறலானான் சிறுவயதில் பலமுறை அந்த சிங்ககிரிக்கு வந்திருக்கும் விஜயன் படிகளில் அனாயசமாக ஏறினான் இன்னொரு வரிசை படிகளில் ஏறி வரும்படி ரவிதேவனுக்கு கூறினான் இப்படி படிகளில் ஏறி முதல் பாறையின் தளத்துக்கு வந்ததும் சுற்றிலும் எழுந்த காட்சியை ரவிதேவனுக்கு காட்டினான் இரவில் அந்த சிங்கக்கோட்டையின் சுற்றுப்புறம் கண்ணை பறிக்கும்படியாக இருந்தது தூரத்தே ஒரு ஏரியின் நீர் நிலவில் பளபளத்தது எங்கும் பெரிய பெரிய பறவைகள் மலை திரும்பி வந்து கொண்டிருந்தன பறவைகள் அனைத்தும் ராட்சசப் பறவைகளாக இருந்ததை கவனித்த ரவிதேவன் பிரமித்தான் மலை அடிவாரத்தை ஒட்டிய காடுகளில் பறவை கிடந்த தங்கள் படையின் பந்தங்கள் ஆங்காங்கு எரிந்து கொண்டிருந்தது கண்கொள்ளா காட்சியா இருந்தாலும் அதைவிட பன்மடங்கு அழகுடன் விளங்கியது மலை உச்சி பாறைகள் இப்படி படிகளில் ஏறி குகை போல் தெரிந்த ஒரு இடத்துக்கு வந்ததும் ஒரு சுள்ளியை பக்கத்து செடி ஒன்றிலிருந்து உடைத்து இரு மணிக்கற்களை கற்களை மலைப்பாறையில் தட்டி தீ உண்டாக்கி சுள்ளியில் தீ செய்து அந்த பந்தத்தை குகைக்குள் காட்டிய விஜயன் ரவிதேவா குகை உச்சியை பார் என்றான் ரவிதேவன் குகையின் உச்சியிலிருந்த வண்ண ஓவியங்களைக் கண்டு வியந்தான் காசியப்பனுடைய மண்டபங்களில் இது ஒன்று என கூறிய விஜயன் ரவிதேவா இந்த ஓவியங்கள் காலத்தால் அழியாமல் வர்ணங்களும் அப்படியே இருக்கின்றன பார் இங்கு சுமார் இருபத்தோரு பெண்களின் ஓவியங்கள் இருக்கின்றன அந்த பெண்களின் உருவங்கள் சில மஞ்சள் நிறமாகவும் சில சிவப்பு நிறமாகவும் இன்னும் சில பச்சையும் சிவப்பும் கலந்த கருப்பு நிறமாகவும் இருக்கின்றன மஞ்சளும் சிவப்புமாக தெரியும் பெண்கள் காளியப்பனின் ஆசை நாயகிகள் கருப்பாக தெரிபவர்கள் பனிப்பெண்கள் என்று விளக்கினான் இந்த ஓவியங்கள் தத்ரூபமாக இருக்கின்றன உயிருள்ளவை போல் தெரிகின்றன என்று ரவிதேவன் பிரம்மிப்பும் அச்சமும் நிறைந்த குரலில் பேசினான் அவன் பேசிக்கொண்டே இருந்த சமயத்தில் அந்த பெண்களில் ஒருத்தி தீ அசைவதாக தெரிந்தது ஐயோ மகாராஜா இவை அனைத்தும் பிசாசுகள் என்று ரவிதேவன் கூறினான் அவன் சொல்லுக்கு அத்தாட்சி கூட்டுவது போல் பெரிய அலறலொன்று குகைக்குள் கேட்டது அதை கேட்ட விஜயன் துரிதமாக செயல்பட்டு காசியப்பனின் அரண்மனையின் ஒரு பகுதிக்குள் ஓடினான் நீளமான அந்த குடைவரை மண்டபத்தில் ஆட்சி கூடத்தின் நடுவில் இருந்த அரியணையில் காசியப்பன் அமர்ந்திருந்தான் அவன் எதிரே ஒரு பெண் தலைவிரி கோலமாக நின்றிருந்தாள் விஜயனும் ரவிதேவனும் அங்கு வந்ததும் அரியணையிலிருந்த காசியப்பன் இறங்கி ஓட முற்பட்டான் அவன் ஓட முற்பட்டதும் மீண்டும் ஒரு முறை அந்த பெண் அலறினாள் அந்த அலறல் அந்த மண்டபம் முழுவதும் பயங்கரமாக எதிரொலி செய்ததுடன் மற்றொரு பயங்கர நிகழ்ச்சியும் நடந்தது ஐந்தாவது நூற்றாண்டில் காலமாகிவிட்ட காசியப்பன் ஐநூறு வருஷங்கள் கழித்து எப்படி வந்தான் என்று ரவிதேவன் வியப்படைந்து சிலையாகிவிட்ட சமயத்தில் விஜயன் தனது இடையிலிருந்த குருவாளை எடுத்து ஓட முயன்ற காசியப்பன் மீது வேகமாக எரிந்துவிட்டான்